செமந்தா நாக சைத்தன்யா அவர்களோட செப்பரேஷனுக்கு அப்புறமா நிறைய அவுட் பேஷிங் கமெண்ட்ஸ் செமந்தா அவர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்கனால தான் வந்து இவங்க பிரிஞ்சு போனாங்க, இவங்களோட ஆக்டிங்னால, இவங்க சூஸ் பண்ற ரோல்ஸ்னால தான் பிரிஞ்சு போனாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா சைலண்டா இருந்தாங்க. பட் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் என்னால தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய கேட்டுட்டு இருந்தேன், டிவோர்ஸ் பண்றதுக்கான காரணம் வந்து குழந்தை வேணாம்னு சொன்னது, நான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டது, ஒரு செட் ஆஃப் பர்டிகுலர் ரோல்ஸ் பண்றது, இதெல்லாம் எதுவுமே இல்ல நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்ல. ஆல்ரெடி செப்பரேஷன் வந்து நான் ரொம்பவே நொந்து போயிருக்கேன், நான் கிரம்பில் இறந்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எந்த ஒரு அவுட் பேஷிங் கமெண்ட்ஸும் என்ன வந்து உடைக்காது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா செமந்தா அவர்கள் நின்றாங்க. அந்த வகையில சமீபத்துல புஷ்பா படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா ஊ சொல்றியா மாமா சாங்ல செமந்தா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இவ்வளவு தூரம் செக்ஸியா அவங்க எதுக்கு நடிக்கணும், இதுதான் அவங்களோட செப்பரேஷனுக்கான காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து செமந்தா அவர்கள் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செமந்தா ஒரு டிவோர்ஸ்ட் ரூவன் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம், ஒரு 50 crores டாக்ஸ் ஃப்ரீ மணியை வந்து ஒரு ஜென்டில்மேன் கிட்ட இருந்து அவர் திருடிட்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ரொம்பவே அவுட் பேஷிங்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சிம்பிளா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி காட் பிளெஸ் யுவர் சோல் அப்படின்ட்டு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ட்வீட் வந்து நிறைய பேர் ரீஷேர் பண்ணி கில் தெம் வித் யுவர் கைண்ட்னஸ் அப்படின்ற மாதிரி செமந்தா அவர்களோட இந்த ஆட்டிடியூட வந்து பல பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்வீட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கும் நிறைய பேர் சோசியல் மீடியால கேட்டுட்டு வராங்க. செமந்தா அவர்கள் அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து பெருசா ஷேர் பண்ண கூடாது அப்படின்னு இருந்தாலுமே ஒரு சில காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அவுட் பேஷிங்கா இருக்கு அப்படின்னால வேற வழியே இல்லாம இவங்களுமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ அவங்க சமீபத்திலயுமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, செப்பரேஷனுக்கு அப்புறமா நான் கிரம்பிள் ஆகி உடஞ்சு போய் இறந்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா நான் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா நின்று என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டு நான் வந்து இந்த ஊ சொல்றியா மாமால என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன் நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. செமந்தா அவர்களோட இந்த ரிப்ளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அது மட்டும் இல்லாம அவங்களோட செப்பரேஷனுக்கு அப்புறமா ஒரு செட் பேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. It is as challenging. It is as challenging. My God, this, it's so challenging. You know, the I think every to you know get the steps right and the right rhythm and to dance with Allu Arjun is my God.